உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக என் வி ரமணா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். Having been appointed Chief Justice of the Supreme Court of India, having been appointed Chief Justice of the Supreme Court of India, do swear in the name of God, do swear in the name of God, that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த எஸ் ஏ பாப்டேவின் பதவிக்காலம் நேற்றுடன் முடிவடைந்தது. அவர் ஓய்வு பெற்றதை அடுத்து 48வது தலைமை நீதிபதியாக என் வி ரமணா நியமிக்கப்பட்டு இன்று பதவியேற்றுக் கொண்டார். இன்று நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனா்.